மதுரை மேலூர் நான்கு வழிச்சாலை பாலத்தின் கீழே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் போலீசார் இருவரை கைது செய்துள்ளனர். மேலூர் சிவகங்கை சாலையில் இருசக்கர வாகனத்தில் இருவர் மது பாட்டில்கள் மற்றும் கேனில் பெட்ரோலை நிரப்பி அதில் திரிவைத்து எடுத்து சென்றபோது மேலூர் நான்கு வழிச்சாலை பாலத்தின் கீழே மது பாட்டில்கள் விழுந்து உடைந்துள்ளன. இதில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் பெட்ரோல் கேனுக்கு தீ வைக்க பற்றி எரிந்துள்ளது. இதையடுத்து இருவரும் அங்கிருந்து தப்பியுள்ளனர். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து விசாரணை நடத்திய போலீசார் இருவரை கைது செய்துள்ளனர். விசாரணையில் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பழிவாங்கும் நோக்கத்தோடு பெட்ரோல் குண்டை எடுத்து சென்றது தெரிய வந்தது. இதில் மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்து இளம் விவசாயி உயிரிழந்த நிலையில் அவரது கண் மற்றும் உடல் உறுப்புகளை பெற்றோர் தானமாக அளித்தனர். மூங்கப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 28 வயது விவசாயி பரத் பாண்டி வழக்கம்போல் தனது விவசாய நிலத்திற்கு சென்றபோது செல்லும் வழியில் சின்னராஜ் என்பவரின் விவசாய நிலத்தில் அறுந்து விழுந்திருந்த மின்கம்பியை மிதித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் பரத் பாண்டியின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பரத் பாண்டியின் கண் மற்றும் உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக அவரது பெற்றோர் தெரிவித்தனர்.